பாலியும் கொடுத்து சோறும் போட்டு தங்கமும் இடம் கொடுத்திருக்காரு. சொல்லி போட்டு போலாம்னு வந்தேன். எனக்கு கூட ஒரு நல்ல ஹோட்டல்ல வேலை கிடைச்சு போச்சுரா. ஹோட்டல் டிபன் கொடுத்திருக்கிற தின்னுபார் தின்னுபார். முதலாளி ரொம்ப பிரியமா இருக்கிறாரா, கூடவே வச்சிருக்கிறார். என்ன சம்பளம் கொடுக்கிறார்? நான் ஒண்ணும் பேசலடா. வேலை கேட்காது, சம்பளம் கொடுக்கலாம் பரவாயில்ல. துரோகமே செய்ய முடியாதுரா. பலகாரம் பூராவும் அம்புட்டு உப்பு. நான் உன் முதலாளிக்கு துரோகம் செய்ய முடியாதுரா? ஜிலாப்பில கூட அம்புட்டு உப்பு. உன் சமையல் ரொம்ப பிரமாதடா. எல்லாம் நீங்க கத்து கொடுத்ததானுங்க. சமையல் செய்ய கத்து கொடுத்தீங்க, கணக்கு எழுத கத்து கொடுத்தீங்க. நீங்க தெய்வமா, நீங்க உங்க காலை தொடங்க. உண்மையா உழைக்கணும் கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வாரம் ஒரு கார் வாங்க போறேன், உனக்கு கார் ஓட்டம் கத்து கொடுக்க போறேன். எனக்கா காரு? புதுசா ட்ரௌசர் வாங்கிட்டேன், புல் ட்ரௌசர், புது சட்டை. நீ குடுமை மட்டும் வெட்டிட்டு அந்த கார்ல போனா எவ்வளவு ஜோரா இருக்கும் தெரியுமா? கிராப் தலையும் அதுவும் புது ட்ரெஸ். குடுமிய எண்ணெய் போட்டு நல்லா வட போய் நீ படிச்ச சோத்த ஒரு மண்டு மண்டு போட. ஐயோ 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 ஐயோ, என்றா இது ஆசிக்கா? சாப்பு சாட்டி பாட்டுக்கிட்ட குடிமையா எடுத்து பாட்டேன், கடுக்கணியா எடுத்து பாட்டேன், என்றா இது ஆசிக்க பண்ணி பாட்டேன். நான் ஒண்ணும் செய்யலடா. என் முதலாளி மரம் சாவித்ரி தான் எல்லாத்தையும் மாத்தி விட்டுடுச்சு. சாவித்ரியா? ஏன்றா இது புது கதை, என்னடா நடக்குது? ஐயோ, அசிங்க பிடிச்சவனே. நான் என்ன செய்வேன்? என் முதலாளிக்கு இப்ப உடம்பு சரியா இல்ல, பூரா பொறுப்பையும் என்கிட்ட விட்டாரு. நான் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவேன், அங்க அவர் மகன் சாவித்ரியை பார்ப்பேன். அப்புறமா ஐயோ, சோறு பாட்டி எடுத்துட்டு உலைய வச்சு பாட்டியா? உலைய வைக்கலையே. ஏன்டா அறிவட்டும், அயோக்கியம் பண்ணப்படாத. நான் எதுவும் செய்யலடா. அப்ப பரவாயில்ல. அதுதான் மேல மேல வந்து இடிக்குது, அது இடிச்சா வலிக்குது. புது சட்டை ட்ரௌசர் எல்லாம் கொடுத்து போட்டுக்கணுது. மாட்டைன்னு சொல்ல வேணும். பழைய துணி எல்லாம் ஒடிச்சு வச்சிருச்ச. ஐயோ, ஆமா, நீ எப்படி மாறாம இருக்க? என் முதலாளி ஒண்ணு ஊர்ல இல்ல. ஏன்டா கழுத எண்ணி தாண்டா கட்டாரு. என் முதலாளி குடுமி எடுறான்னு மாட்டேன்னு சொல்லி போட்டேன். எங்க ஆத்தா வளர்த்து விட்ட குடுமி, குடுமியும் கடுக்கடி மாத்திரை எடுக்க சொல்லாதீங்கன்னு கண்டிஷனை சொல்லி போட்டேன். என்னடே மடையா, ஏடா வேட்டி அடி எல்லாம் திரிக்கிறது, இப்படி அடி பண்றது? இருக்கிற கையில வச்சுட்டு எதுக்கையா வெயில காயற? நீயாவது இப்படி எனக்காவது குடு. ஐயா, இது முதலாளி விட்டு கூட அவர் பேங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு போயிருக்காரு. அவர் வந்த உடனே நான் போய் சமையல் பண்ண போனும். ஆமா, அந்த காங்காட்டுக்காரங்க ஏத்தபடி தோதான ஆளையா நீ? நீ ஒரு ஏமாளி, அவர் கஞ்ச. என்ன வார்த்தை சொல்லி போட்டீங்க என் முதலாளிய பார்த்து? ஆமா, நாலாளு வேலையை ஒரு ஆளு வேலையை ஆக்கி ஒந்த ஆளு கட்டி வேலை வாங்குற அந்த ஆளு. ஆனா எனக்கு நாலு வேலை சோறு போடுறாரு, மாதத்துக்கு 25 ரூபாய் கொடுத்து போடுறாரு, அப்புறம் சாவி கொத்தல எங்கிட்டு தந்து போட்டு நம்பிக்கையா போறாரு. ஆமா, இது தெரியுமா? இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு புள்ள, தான் படிக்க வச்ச செலவாகுன்னு மாமனார் தலையில கட்டி விட்டான். அவ ஒரு கஞ்ச. முதலாளி வந்து போட்டாரு, அவர்கிட்டயே போய் கேட்டு போடுறேன் நீங்க கஞ்சனான்னு. என்ன பாத்ரூம்ல ஆளையே காணோம்? அரே, ஒண்ணும் சர்க்கு வரல. அதான் வரல.
இப்ப நம்ம கிட்ட படா சரக்கு கொண்டு வந்திருக்கான். வைரமா தங்கமா? அரே வைரம் யார்கியா வேணும், விலை ஏறும் இறங்கும், தங்கம் தான் தெடி. இப்போ 10 லட்சம் தங்கம் கொண்டு வந்திருக்கான். அரே முதலியார், நல்ல பாட்டியா பார்த்து சீக்கிரட்டா சரக்க வித்துரு, உனக்கு நல்ல கமிஷன் தரான். சேட்டு, 10 வருஷமா என்கிட்ட வியாபாரம் பண்றேன், இது வரைக்கும் ஏதாவது தப்பு நடந்திருக்கா? அரே முதலியார், அதை நம்பிதான் உங்கிட்ட வந்திருக்கிறான். அப்புறம் என்ன? சேட்டு, இவ்வளவு தங்கத்தை வச்சுட்டு ஹோட்டல்ல தங்கின ஆபத்து, அதனால நம்ம வீட்டுல இருந்துருங்க, அந்த ரூம்ல தங்கிக்கங்க. என்ன வேலை? நான் போய் நல்ல பாத்தியா பார்த்து வரேன். சேட்டு, அவங்க ரொம்ப வேண்டியப்பட்டவரு, நல்லபடியா கவனிச்சுக்கணும். நான் வரட்டுமா சேட்டு? ஏண்டா அடிபட்டுக்கியா? ஏண்டா மறையா எங்க இருக்கிறது தெரியுமாண்ணா? சே சே சே, அப்ப நான் வரேன் சேட்டு. வெளியில போறா, நிம்பல் முதலாளி வந்தா நீ சொல்றா. எவனோ சொல்றான், எனக்கு என்ன வந்துச்சு? அரே நிம்பல் சொல்றா. நிம்பல் இல்லீங்க, நானுங்க. அரே அச்சா அச்சா அச்சா, நான் சொல்றான். என்ன சொல்றான்? ஐயோ, கதவை திறந்து போட்டு போட்டா தேடு ஐயா. யாரா இது கதவு திறந்து போட்டு போயிட்டாரு ஐயா? என் பொறுப்புல எல்லாத்தையும் விட்டுருக்காரு. யாராவது நுழைஞ்சு போடுச்சு, நான் என்ன இப்ப ஆரம்பி கேட்டு மன பாரு. மாடு கட்டி வேட்டி எல்லாம் அடிச்சிருக்கு. வேட்டி கட்டி இருந்தனே, வேட்டி இருக்கா கட்டாம தோக்கி போனேன். என்னது சூடு போச்சு. மாடு கட்டி மாடி எல்லாம் துணிய கொழச்சி உள்ள சத்தம் கேக்கு. சேட்டி என்னத்தை போட்டு இப்படி உருட்டுற? சேட்டு தான் போயிட்டானே. சேட்டு மக்கு சேட்டா இருக்கும் போல இருக்க, உள்ள போட்டி போயிட்டு வெளியே போயிட்டா. பின்னாடி வச்சு தச்சு போட்டேன் பாட்டத. பூனை இருந்துச்சு, பூட்டுதுங்க. பூனை பூட்டி பாட்டு போயிருச்சா? சேட்டுதான் மறுபடியும் வந்து பூட்டி பாட்டு போயிருக்கா. நல்லதான். என்ன சேட்டு, சப்பாத்தி சுடு சுடு சொன்னீங்க, இப்படி ஆயி போச்சு.
ஒன்னு இப்படியாச்சும் வச்சு உன் அடுப்புல இப்படி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் போனா சாப்பிட்டு போடலாம். சீக்கிரம் 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 ஐயாவுக்கு ஒண்ணு வேணுமா? ஒண்ணுதான் பாத்துருக்காங்க. அவசரத்துக்கு ஒரு பார்ட்டி ரெடி பண்ணிருக்கேன். ஹாட் கேஷோட இருக்கான். போய் தங்க போட்டி கூட போ சீக்கிரம். செட்டு இத பாருங்க, டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு போங்க. ஜாக்கிரதை, தங்கத்தை கொடுத்தா அவங்க பணம் கொடுப்பாங்க, பத்திரமா கொண்டு வாங்க. போலீஸ் கெடுபிடி ஜாக்கிரதை. ஆமா போங்க போங்க. முதலியார் நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்குதியா? நீயே போ. நானா வரையாதையா? பெரிய ஆபத்தான விஷயம் அது. வேலு வேலு ஐயா இந்த பாரு, இந்த அட்ரஸ்க்கு போ. இந்த அட்ரஸ்க்கு போய் இந்த பொட்டி அவங்கிட்ட கொடு. அவங்க ஒரு பொட்டி கொடுப்பாங்க, அதை பத்திரமா கொண்டு வந்துரு. போ போ, காரை எடுத்துக்கிட்டு போகட்டுங்களா? கார் டாக்ஸி போட போ. இல்லை இல்லை, சீக்கிரம் வரணும். அது நம்ம காரை எடுத்துட்டு போ. காரை எடுத்துட்டு போட்டு வா. அப்ப சரி, சவப்போலுக்கு பாட்ட வண்டி நிறுத்துவானா? மஞ்சவாளுக்கு பாட்ட கீர் போடுவானா? பச்சாவளுக்கு பாட்ட வண்டி விட்டுவானா? டேய் பிரேக் சரியா இல்ல, ஜாக்கிரதை. பிரேக் பிடிக்கிறேன்னு கதை திறந்து காலை ஓடி போடுவேன். சரி போ. முதலியார் பையனை நம்பலாமா? நூத்துக்கு நூறு நம்பலாம். அப்பாவி பையன் சேட்டு, அந்த பார்ட்டிக்கு நான் வெளியில போய் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா சேட்டு வருவான்னு சொல்றேன். இப்ப அந்த பையன் போய் என்ன சந்தேக பண்ணலாம் இல்லையா? அரே முதலியார், நம்ம வீட்டுல போன் இருக்கிறான். நம்ம வீட்டுல போன் இருக்கிறான், ஆனா அது வேலையை செய்யலாம் இல்ல. இந்த ஊர்ல பாதி நேரம் பாதி டெலிபோன் வேலை செய்யாது, அதனாலதான். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர், அடையார் ரோட்ல எம்டிஎஸ் 63 63 கார்ல ஒருத்தர் கள்ளக்கடத்தில் தங்க கடத்திட்டு போனா. உடனே போல பிடிக்கலாம். எம்டிஎஸ் 63 63 கார் நம்பர். என்ன சோப்பு காட்டீங்களா? மஞ்ச மஞ்சளா இருக்கு. காது குத்துறியா? எனக்கு குத்தியாச்சுக்கு. தெரியுது. நடா ஸ்டேஷனுக்கு. எங்க? தங்கம் போலீஸ் காவலோட போலாம். அப்ப சரி, உங்க வண்டியில போக வேண்டாம், என்ற வண்டியில போலாம். உங்க வண்டியில டாப் இல்லீங்க. அடிப்படுவா.